வணக்கம், சுதா கிச்சன். இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோ, தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், ஒரு நாலு தக்காளி பழம், நாலு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் தேவைப்படும், மஞ்சத்தூள் தேவைப்படும். இப்போது நாம் தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருந்தேன். அந்த தேங்காயோட போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டேன். இது வந்து கத்திரிக்காய் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன், ஒரு மூணு நாலு கத்திரிக்காய். கிரேவி வைக்கும் போது அதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். அந்த கத்திரிக்காய் மிச்சரும் குழஞ்சி போயிடும், நமக்கு கிரேவி நல்லா குழைவாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கத்திரிக்காயை நான் ஒரு நாள் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நாம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கேஸ் அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுக்கிட்டு நம்ம கிரேவியாக திக்காக செய்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு கரண்டி தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வழக்கமாக தயாரிக்க ஊற்றுற எண்ணெயை அதில் விட்டுக்கிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு தேக்கரண்டி இல்லை ஒரு மூணு தேக்கரண்டி நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து வீட்டில் பட்டை, பூவு, இந்த மாதிரி மசாலா சாமான்கள், சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நுணுக்கி வச்சுருப்பேன். அதை தான் போட்டு தாளிக்கிறேன். அதெல்லாம் புரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டுக்கிட்டு நம்ம வதக்கணும்னா நல்லா சீக்கிரம் நல்லா வதங்கும். உப்பு வந்து நம்ம வந்து குழம்புக்கு எவ்வளோ போடுவோம் அப்படிங்கிறது தெரியும். அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க, வதக்குங்க. பின்னாடி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. நல்லா சுருண்ட வதங்கணும், ஏன்னா நம்ம கிரேவிங்கிறதுனால நல்லா வதக்கலைன்னா சதசதன் இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா சுருண்ட வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம வதங்கிறதுக்காக கொஞ்ச நாளை மூடி திறந்து இதை வந்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்குவோம். நாம் ரெண்டு மூணு தர மூடி திறந்து வதக்கணும்னா அந்த மூடி வைக்கும் போது இந்த தக்காளி பழம் வேகும், வெந்து நமக்கு நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் மூடி வைக்கிறது. கத்திரி தக்காளி பழம் நல்லா மைய சுருளை வதங்கணும். தக்காளி நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, நல்லா குழைவா. இப்போது நம்ம அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம், இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம், வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா பக்கவாசம் போல நல்லா வதக்கணும். நான் குக்கரில் தான் செய்கிறேன், நீங்கள் வந்து எண்ணெய் சட்டையிலையும் செய்யலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால் வேகறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இறக்கணும். இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற கொஞ்சோண்டு கத்திரிக்காயை அதில் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் முழுசாக இருக்காது, சின்ன கத்திரிக்காய் பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கிரேவி கொஞ்சம் குழைவாக இருக்கிறதுக்காக ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து கத்திரிக்காயை பின்னாடி தோலெல்லாம் செதுக்கிட்டு அப்படி போடுவேன், ஏன்னா அதான் நல்லா மைய வெந்துடும். தோலோடு போட்டோம்னா தோல் தனியாக கிடக்கும்.
நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கறியை சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் கத்திரிக்காய் வதக்கனதுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கோழி எடுத்து அதல சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலால போட்டு விரட்டணும். இந்த மசாலாவல இந்த கறி நல்லா பிறண்டு அதல எல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி நல்லா சுடு. ஒரு 5 நிமிஷம் வதக்கனீங்கனா அது கொஞ்சம் வதக்கப்படும். அதுக்கு அப்புறம் நம்ம தேங்காயை சேர்க்கணும். இப்போ பாத்தீங்கனா கறி வந்து நல்லா பிறண்டுடுச்சு. இப்போ நாம அதல அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம். நாட்டுக்கோழிக்கு மிளகு ஜீரகம் சேர்த்தா நல்லா இருக்கும், காரஞ்சாரமா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து வீட்ல அரைச்சு வச்சிருக்கிற தனி மிளகாத்தூள் ஒரு 4 கரண்டி என் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால காரம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் பத்தல குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா குறைச்சிக்கிங்க, இல்லை தேவை அப்படின்னா கூட்டிக்கிங்க. இப்போ அந்த நம்ம மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துப்போம். நிறைய வச்சுட்டா குழம்பாக போயிடும். கிரேவிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வைக்கணும். நான் வந்து தேங்காயை வந்து அடியில் இருக்கிற கருப்பெல்லாம் செத்திட்டு கீனி செத்திட்டு அந்த வெள்ளையை மட்டும்தான் அரைப்பேன். அப்போ நல்லாயிருக்கும் கிரேவி. அரைச்ச மிக்சியை கழுவி நான் அதில் ஊற்றிட்டு இந்த மிளகாத்தூளெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கரைச்சிட்டேன், கூட்டிட்டேன். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னாக்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்த உடனே நான் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும், கிரேவி சுண்டி வந்துடும். நீங்கள் எண்ணெய் சட்டியில் தாளிச்சிங்கன்னாக்க திறந்து பார்த்துக்கலாம். இப்போது நான் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட்றேன். இது போதும், இது 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போது நான் குக்கரை மூடி வச்சுட்டு உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் திறந்து காமிக்கிறேன். குக்கரை நிறுத்தி ஆவி போனதும் இப்போ நான் குழம்பை திறந்துருக்குறேன். நாட்டுக்கோழிங்கிறதுனால அதுலேயும் நிறைய எண்ணெய் மாதிரி மிதக்கும். உங்களுக்கு இந்த கிரேவி போதும்னா இப்படியே இறக்கி சாப்பிட்டுக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அப்படின்னீங்கன்னா இப்படியே தட்டு போட்டு மூடி இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி, கிரேவி ரெடி. குழம்பு வேணும்னா, குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தளர வச்சுக்கலாம். இல்லை இதுவே போதும்னா போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை எண்ணெய் சட்டியில் செஞ்சு தாளித்து மூடி வதக்கி திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் வீடு எல்லாமே நல்லா வாசனடிக்கும், பசியை தூண்டும், சாப்பிடணும் போல் நாக்கில் எச்சு ஊறும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. எதையுமே கற்றுக்க தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும். நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கற்றுக்க தப்பே இல்லை. யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.